Hi friends, welcome back to my channel. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கபோர்ட் ஆர்கனைசிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னோட கபோர்டை நான் எப்படி நீட்டா அழகா எப்படி மெயின்டெய்ன் பண்றேன் அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நார்மலா கபோர்ட்ல எப்போது துணி எடுக்கிற மாதிரியே நம்ம மடிச்சு அழகா வச்சிருப்போம். ஆனா நம்ம போடணும்னு நினைக்கும் போது அந்த ஒரு டிரெஸ்ஸை நம்ம எடுத்தோம்னா எல்லா டிரெஸ்ஸுமே சரிஞ்சு கீழே விழுந்துடும். அந்த டிரெஸ்ஸை நம்ம என்ன செய்வோம்? எடுத்த அவசரத்துல சொருவி வச்சுட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் நம்ம அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நீட்டாகவே இருக்காது, அசிங்கமாக தெரியும். துணியெல்லாம் கொண்டு போய் சொறி சொறி வச்ச மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் என்ன நினைப்பாங்க, என்ன எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நினைப்பாங்க. அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். நான் பழைய கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் தூக்கி போடாமல் அழகாக நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து பழைய நைட்டிஸ், வெளுத்து போன நைட்டி கிழிஞ்சது, பழைய இன்ஸ்கட்டு, பழைய பெட்ஷீட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி அதில் எப்படி நம்ம ட்ரெஸ்ஸை அழகாக நீட்டாக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட கபோர்டை ஓவராலாக பாருங்கள் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோ வருங்க. இதில் மொத்தம் 5 ஷெல்ஃப் இருக்குது. 5 ஷெல்ஃபில் ஃபஸ்ட்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன். அடுத்த ஷெல்ஃபில் பாப்பாவது தம்பி இதை வச்சுருக்கேன். அடுத்த ஷெல்ஃப்லேயும் என்னோடய ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸஸ் நான் வச்சுருக்கேன். இதோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்க்கலாம் நம்ம. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ட்ரெஸ்ஸு நான் அடுக்கி வச்சுருக்கேன். ஹெவியான ஒரு ட்ரெஸ் பாருங்கள், அதை கூட நான் ஃபோல்டு பண்ணி தான் அதில் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு ஸ்பேஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாக்ஸில் வந்து நான் என்ன அடுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 5 டாப்ஸ் இருக்குது. பேண்ட்டு வந்து நான் ஏன் இதில் வச்சுருக்கேன்னா அதில் 10 அந்த பாக்ஸில், அதனால் பேண்ட்டெல்லாம் வந்து நான் இதில் வச்சுருக்கேன். லெகின்ஸ் அண்ட் பேண்ட்டை மட்டும் நான் இதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான பெரிய பெரிய அம்பர்லாஸ் இதெல்லாம், இதை கூட நான் அழகாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணி அதுக்குள்ளே கொள்ற மாதிரி நான் வச்சுருக்கேன் பாருங்கள். நான் ஒரு 4 வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஷால் எல்லாம் அடித்து அழகாக வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் எத்தனை ஷால் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 ஷால் வந்து இதில் பத்துற அளவுக்கு நான் வச்சுருக்கேன். அடுத்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் 3 பாக்ஸ் வச்சுருக்கேன். அதில் என்னென்ன அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் பேண்ட்டு, பலாசோ, லெகின்ஸ் இது மூணும் கலந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இதில் பத்தாவது தான் அந்த பாக்ஸில் நான் வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 11 பேண்ட் அண்டு லெகின்ஸ்லாம் கொள்கிற அளவுக்கு நான் வச்சுருக்கேன். அடுத்த பாக்ஸை பார்க்கலாம். அடுத்த பாக்ஸில் வந்து இது வெயிட்லெஸ்ஸான ஒரு டாப்ஸுங்க இதெல்லாம். இதில் எத்தனை வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 டாப்ஸ்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வச்சுருக்கேன் பாருங்கள். 5 ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன். 2 ஹெவியான ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3rd ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்கள் பாப்பாவது தாங்க வச்சுருக்கேன். பாப்பாவோட டிஷர்ட்ஸ் அண்டு டாப்ஸ் மட்டும் நான் இதில் வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவு அதில் எவ்வளோ வைக்க முடியுமோ நம்ம அந்தளவுக்கு நான் அழுத்தி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க இதில். இதில் எத்தனை வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 ட்ரெஸ் இதில் இருக்குது. இதில் பாப்பாவோட டாப்ஸ் அண்டு டிஷர்ட்ஸ் மட்டும் இருக்குது. அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் உள்ளன் டவல்ஸு, அப்புறம் வந்து ஸ்வெட்டர்ஸ்லாம் இதில் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதுலேயும் நான் ஷால் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் பத்தாவது இதில் ஷால் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதில் எத்தனை ஷால் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16,
16 வச்சிருக்கேன் நான். இப்போ இந்த பாக்ஸ்லேருந்து நம்ம இடையில ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கலையாதுங்க. நம்ம அந்த குறிப்பிட்ட அந்த ஷாலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதே நம்ம வந்து நார்மலாக நம்ம அடுக்கிதோ வச்சுருக்கோம் பாருங்கள், உங்களுக்காக வேணும் அடுக்கி வச்சுருக்கேன். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். அடுத்த ஃபோர்த்து ஷெல்ஃபில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா லஞ்ச் டவல்ஸ், அப்புறம் கர்ச்சிப்ஸ் மட்டும் பசங்களோடத வச்சுருக்கேன். அடுத்த பாக்ஸில் வந்து பாப்பாவோட பேண்ட்டு ஸ்கர்ட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்த பாக்ஸில் வந்து தம்பியோட டீஷர்ட்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். இந்த பாருங்க எத்தனை வச்சுருக்கேன், 11 வரைக்கும் நான் கொள்கிற மாதிரி வச்சுருக்கேன். அடுத்த நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா தம்பியோட பேண்ட்டு டவுசர்ஸு அண்ட் இன்னர்ஸு ஜட்டி வந்து வச்சுருக்கேன். இதுலேயும் எவ்வளோ வைக்க முடியுமோ நான் அதில் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் அதில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸ் இது பண்ணாமே வச்சுருந்தேன், ஏன்னா உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், இதில் நான் எவ்வளோ அழகாக இதுலேயும் அடுக்கி வச்சுருக்கேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்போ நார்மலாக நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுவோமே ஷெல்ஃபில், அதே மாதிரி தான் நான் இதில் பத்துற அளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் வீட்டில் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுங்க, இதெல்லாம் ரஃப்யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இதில் எத்தனை கொள்ளுதுன்னு பார்க்கலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த இதுலேயும் நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸுங்க தான் வச்சுருக்கேன். நைட்டி, டீஷர்ட்டு அந்த மாதிரி, ஸ்கர்ட்டு அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா அதுவும் பேண்ட்டு அந்த மாதிரி, இதெல்லாம் பசங்களோட உள்ளன் குல்லா கேப் வச்சுருக்கேன். இதெல்லாம் டவல்ஸு. இது என்னோடய இன்னர்ஸ்லாம் வச்சுருக்கேன் தனியாக. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்தேன்னா அப்படியே செட்டாக வந்துடுது. இதோ பாருங்கள் நீங்களே பாருங்கள். இப்போ எடுத்தோடனே மேலே உள்ள ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே வந்துடுது பாருங்க. இதே நம்ம பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணும்போது அப்படி வராது. நம்ம அழகாக மேலே நடுவில் உள்ளதை மட்டும் அழகாக எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு தவறுங்க. அதுக்கு உங்கள் சாம்பிளுக்காக தான் நான் இதில் பாக்ஸ் பண்ணாமே நான் வச்சுருந்தேன். இதோ பாருங்க. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி கபோர்டை வந்து ஆர்கனைஸாக அழகாக நீட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கபோர்டு வீடியோவை இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்படி நீட்டாக எப்படி அடுக்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே மாதிரி இடத்த நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பீரோ வந்து ஆக்சுவலி எங்கள்கிட்ட இல்லை, ஏன்னா நாங்கள் ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். அதெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மர பீரோ மர கட்டுலாம் நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் இதில் தான் அடுக்கி வச்சுருக்கேன். எப்படி நம்ம ட்ரெஸ் எல்லாம் சேவ் பண்ணி இதில் நம்ம ஒரே பாக்ஸில் அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்டையும் இதே மாதிரி பீரோ எடுத்துகிட்டு வர முடியாமல், ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்களாம் சில பேர்லாம் பீரோ எடுத்துகிட்டு வர முடியாமல் அப்படியே தான் வந்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.